அதாவது செவ்வாய் கிரகம் ஒவ்வொரு வாரமும் எந்த இடத்துல இருக்கு மாசக்கணக்காக ட்ராக் பண்ணி பார்த்தா முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய மார்ஸ் திடீர்ந்தால பின்னோக்கி செல்லும், பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அப்படி முன்னாலேயே செல்லணும். இது மார்ஸுக்கு மட்டும் இல்லை, ஜூபிட்டருக்கு இருக்குது, சாட்டனுக்கு இருக்குது. இது எல்லாமே இப்படி வந்து முன்னாடி போயிட்டு திடீர்ந்தால பேக்வேர்ட் டைரக்ஷனில் போயிட்டு மறுபடியும் முன்னாடி போகும். முன்னாடி வந்துட்டு இருந்தது அப்படியே பின்னாடி போயிட்டு திருப்பி முன்னாடி வர்றது. இது வந்து ஒரு லூப். இந்த லூப்பு தான் ரெக்டாகிரேட் லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட மோஷனை தான் ரெக்டாகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளானட்ஸ் அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்டரர்ஸ் அப்படின்னு அர்த்தம், அதாவது அலைந்து தெரிகிற நட்சத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த நட்சத்திரங்களை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்து ஏன் இப்படி வந்து பின்னாடி திடீர்ந்தாலும் போயிட்டு மறுபடியும் முன்னாடி வருது, இந்த கேள்விகள் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆனால் யாராலையுமே இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியல. பல கலாச்சாரங்கள் வானத்தை அப்சர்வ் பண்ணாலும் ரொம்ப முக்கியமாக அப்சர்வ் பண்ண கலாச்சாரங்களில் ஒன்று வந்து கிரேக்க கலாச்சாரம். கிரேக்கர்கள் அந்த காலத்திலே வானத்தை பற்றி பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சிகளின் தொகுப்பை வந்து ஒரு புக்காக எழுதியிருக்காங்க. அந்த புக்குக்கு பேர் அல்மஜஸ்ட், அதை எழுதின ஒரு பேர் டாலமி. இந்த புக்கில் வந்து இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி வந்து திடீர்ந்தால சில நட்சத்திரங்கள் வந்து பேக்வேர்ட் டைரக்ஷனில் போயிட்டு மறுபடியும் ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் வருது. ஏறக்குறைய 4வது நூற்றாண்டில் கிரேக்கர்களுக்கு மொத்த கலாச்சாரமும் அழிஞ்சு போச்சு. அது கூட அவங்க சேமித்து வச்ச அறிவியலும் அழிஞ்சு போச்சு. அவங்க அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய லைப்ரரி கட்டி அந்த லைப்ரரியும் மொத்தமாக எரிஞ்சு போச்சு. அதில் சில புத்தகங்கள் மட்டும்தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சர்வைவ் ஆயிருக்கு. அந்த புத்தகங்களில் ஒன்று தான் வந்து அல்மஜஸ்ட். அந்த புத்தகங்கள் மூலமாக தான் நமக்கு அந்த காலத்தில் உள்ள கிரீக் ஃபிலாசபர்ஸை பற்றி தெரியும். இது அழிஞ்சதுக்கப்புறம் பெரும்பாலும் வெஸ்ட்டில் யாருமே அறிவியல் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அந்த 4வது நூற்றாண்டிலிருந்து ஏறக்குறைய 6வது நூற்றாண்டுக்குள்ளால் யூரோப் அந்த இடங்கள்லாம் வந்து பெரிய சயின்டிஸ்ட்னுட்டு யாருமே கிடையாது. நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா அந்த மாதிரிப்பட்ட சயின்டிஸ்ட் இந்தியா சைனா இந்த இடங்கள்லாம் இருக்குமே தவிர வந்து யூரோப்பில் வந்து 4வது நூற்றாண்டுலேருந்து 6வது நூற்றாண்டு வரைக்கும் யாரும் கிடையாது. 7வது நூற்றாண்டில் ஒரு புது ரிலிஜியன் வந்து அரேபியாவில் ஃபார்ம் ஆகுது, இஸ்லாம். உலகத்தில் உள்ள அவ்வளவு சயின்ஸ் புக்கையும் சேகரித்து அந்த சயின்ஸ் புக்கை வந்து அராபிக் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதை டிரான்ஸ்லேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் மூவ்மெண்ட் வழியாட்டு ஒரு பெரிய லைப்ரரி பாக்தாத் இந்த இடத்துல வந்து கட்டினாங்க. அதுக்கு பேர் ஹவுஸ் ஆஃப் விஸ்டம். இந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டமில் வந்து உலகத்திலுடைய எல்லா சயின்டிஃபிக் புக்ஸும் வந்து உள்ளல வந்துட்டே இருந்துச்சு. இது வந்து நல்ல அறிவாளிகளுக்கு அனைவருக்கும் வந்து ஒரு மேக்னட் மாதிரி இந்த இடத்துக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு இதாக இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் தான் வந்து நம்ம 0 கண்டுபிடிச்சோம். ஆனால் இன்றைக்கும் அதை வந்து ஹிந்து அராபிக் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹிந்து அராபிக் நம்பர் சிஸ்டம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்தியாவில் கண்டுபிடிச்ச 0வை உலகத்துக்கு தெரியப்படுத்தினது வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் மூமெண்ட் விளையாட்டு அரேபியன்ஸ் தான். வந்து அல் கௌஹரிஸ்மி அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து 0வை அல்ஜிப்ரா அப்படின்னு ஒரு புக்கில் வந்து ஃபஸ்ட்டு வெளியிட்டிருந்தார். இது மூலமாக தான் 0 என்ற கண்டுபிடிப்பு வந்து உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. இதே மாதிரி பல விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து அல் பட்டானி அப்படின்னு. அவர் மறுபடியும் அவ்வளோ மெஷர்மெண்ட்ஸையும் மறுபடியும் வானத்தில் எடுத்து அதெல்லாம் சரியாக இருக்கா தவறாக இருக்கா அப்படின்னு வந்து மறுபடியும் அவர் வந்து படிக்கிறார். இதில் அவருக்கும் பெரிய குழப்பமாக இருக்கிறது வந்து இந்த ரெக்டாகிரேட் லூப்ஸ் தான். எதுக்கு திடீர்ந்தால இந்த கிரகங்கள் மட்டும் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தது திடீர்ந்தால பேக்வேர்ட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணிட்டு மறுபடியும் முன்னாடி போகுது அப்படின்ட்டு. இதுக்கு தாலமி வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த கிரகங்கள் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பாயிண்ட்டை வந்து சுற்றிக்கிட்டே வருது. இந்த இப்படி சுற்றுறக்கூடிய ஆர்பிட்டுக்கு பேர் வந்து டிஃபரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் வந்து அந்த ரெக்டாகிரேட் லூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஆனால் அல்பட்டானி பார்க்கும்போது இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து போதிய அளவு இல்லை. கரெக்டான அப்சர்வேஷனையும் இந்த எக்ஸ்பிளனேஷனையும் பார்த்தீங்கன்னா கூட வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. சில நேரம் அந்த கிரகங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், சில நேரம் ரொம்ப ஸ்லோவாக போகும். பூமி அந்த காலத்தில் வந்து சோலார் சிஸ்டத்துக்கு நடுவில் வச்சுருந்தாங்க. டாலமி மறுபடியும் சோலார் சிஸ்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய எர்த்தும் ஒரு இன்விசிபிள் சென்டரை சுற்றி வருது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த வட்டத்துக்கு பேர் ஈக்வண்ட் அப்படின்ட்டு. மறுபடியும் வந்து என்ன சொல்கிறாருன்னா பூமி வந்து சோலார் சிஸ்டத்துக்கு நடுவில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. பூமி வந்து இன்னொரு இன்விசிபிள் பாயிண்ட்டை வந்து சுற்றி வருதுன்னு சொல்கிறாரு. ரெண்டும் முரண்பாடான விஷயமா இருக்குது. இஸ்லாமிக் ஸ்காலர்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்காலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஹசான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்றைக்கி அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆப்டிக்ஸ், அதாவது ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அவர் தான் கண்டுபிடிச்சது. ஸோ அவர் வந்து டவுட்ஸ் ஆன் டாலமி அப்படின்னு ஒரு புக்கே எழுதியிருக்காரு. அந்த புக்கில் வந்து எப்படி வந்து
ஒரு முரண்பாடான கருத்துக்களை வந்து தாளமை சொல்ல முடியும். அப்படி வந்து கிரேக்கர்களுக்கு ஒரு பேசிக் காரணங்கள் சொல்றதுலே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னுட்டு அல்ஹசான் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. இது மூலமாக வந்து கிரேக்கர்களோட பல ரீடிங்ஸ், அஸ்ட்ரானமிக்கல் ரீடிங்ஸ் எல்லாமே தப்பு அப்படின்னுட்டு தெரிய வருது. இதனால் அல்ஹசான் வந்து உலகத்துக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு. இந்த ரெக்டாகிரேட் லூப்ஸை வந்து யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஐடியா வந்து நம்ம என்ன பார்க்குறோமோ அதை கரெக்டாக மேட்ச் ஆகணும். நம்ம பார்க்குறது ஒன்று சொல்கிறது ஒன்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளோத்தையுமே வந்து மேத்தமேட்டிக்கலி கன்சிஸ்டண்ட்டாக ப்ரூவ் பண்ணும் அப்படின்ட்டு இந்த ஓப்பன் சேலஞ்சை விடுறாரு. இந்த ஓப்பன் சேலஞ்சை முதல்ல வந்து சீரியஸாக எடுத்தவர் வந்து அல்தூசி அப்படின்னு ஒருத்தவர். பாக்தாத் பக்கத்திலே மரகே அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அப்சர்வேட்டரி கட்டுறாரு. இந்த அப்சர்வேட்டரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 இயர்ஸுக்கு தான் வந்து உலகத்திலே பெரிய அப்சர்வேட்டரி. பூமியின் பல இடங்கள்லேருந்து பெரிய பெரிய அறிவாளிகளை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து புதுசாக வந்து வானத்தை பற்றி உள்ள ரீடிங்ஸ் எடுத்து இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு ஒரு ஆம்பிஷனோட அதில் இந்த அப்சர்வேட்டரியை வந்து தொடங்குறாரு. சைனா, இந்தியா, மொராக்கோ இந்த மாதிரிப்பட்ட வெளி இடங்கள்லேருந்து அந்த இடத்துக்கு வந்து விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறாங்க நிறைய பேர். இதான் உலகத்திலே முதல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷனாக கூட இருக்கலாம். இப்படி வந்து இந்த இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இந்த ரெக்டாகிரேட் லூப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மரகே ரெவல்யூஷன் வச்சு கூட யாராலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. எல்லாருமே மறுபடியும் நிறைய டிஃப்ரெண்ட் நிறைய ஈக்குவெண்ட்டெல்லாம் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கியர் பாக்ஸ் சிஸ்டம் மாதிரி வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க ஆன்சரை கண்டுபிடிக்கவே இல்லை. 13 நூற்றாண்டுலேருந்து தொடங்கி 15 நூற்றாண்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரேபியன்ஸோட நாலேஜ் எல்லாமே அப்படியே வந்து யூரோப்பியன்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்துச்சு. இஸ்லாமிக் எம்பையர் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. யூரோப் வந்து ரொம்ப வெல்த்தியாட்டு பணக்கார நாடாட்டு மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்படி இந்த நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வெனிஸுக்கு வந்து அந்த வெனிஸில் வந்து இதை இட்டாலியன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்படியே இட்டாலி அப்படி யூரோப் ஃபுல்லாக வந்து அரேபியன்ஸோட நாலேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இந்த மரகேயன் ரெவல்யூஷனோட கடைசி அஸ்ட்ரானமர் வந்து அரேபியாவில் உள்ளவரே கிடையாது. அவர் வந்து யூரோப்பில் போலாண்டில் பிறந்தவர். அரேபியன் ஹிஸ்டாரியன்ஸ் நிறைய பேர் வந்து இவர் தான் கடைசி அராபிக் அஸ்ட்ரானமர்னுட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஒரு யூரோப்பியன், ஒரு கிறிஸ்டியன். ஸோ இவர் தான் கடைசி அரேபியன் ட்ரெடிஷனில் உள்ள அஸ்ட்ரானமர், முதல் யூரோப்பியன் ட்ரெடிஷனில் உள்ள அஸ்ட்ரானமர். அவருக்கு பேர் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் அந்த காலத்திலே நிறைய லாங்குவேஜ் எல்லாம் பேசுவார். அந்த காலத்திலே காலேஜுக்கு போய் 3 டிகிரி வாங்கியிருக்காரு. ஒன்று வந்து சட்டத்தில் டிகிரி வாங்கியிருக்காரு, மருத்துவத்தில் டிகிரி வாங்கியிருக்காரு, அப்புறம் வந்து குருத்துவத்தில் வந்து டிகிரி வாங்கியிருக்காரு. இப்படி வந்து ஒரு பெரிய ஸ்காலர் அவர். இப்படி அவருக்கு 37 வயசு இருக்கும் போது ஒரு சர்ச்சில் வந்து ஒர்க் பண்ண வர்றாரு. அந்த சர்ச்சில் தான் அவங்க பெரியப்பா வந்து பிஷப்பாட்டு இருந்தார். அந்த சர்ச்சுக்கு பேர் வந்து ஃபோம் ப்ரூக் கத்தீட்ரல். ஸோ இந்த சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய டவர் இருந்துச்சு. அந்த டவருக்கு உச்சியில் கோபர்னிக்கஸ் இருந்து நிறைய அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன்லாம் எடுத்து மறுபடியும் நட்சத்திரங்களை படிச்சுட்டு வந்தார். இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் இவர் தான் முதல்ல சூரியனை வந்து நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு நடுவில் வைக்கிறார், பூமியை வைக்காம. இப்படி சூரியனை வந்து வச்சுட்டு பூமியை வந்து சூரியனை சுத்த விட்டால் இந்த ரெக்டாகிரேட் லூப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சூரியனை பூமியும் சுற்றுது, மற்ற கிரகங்களும் சுற்றுது. எடுத்துக்காட்டுக்கு மார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த்தும் சுற்றுது மார்ஸும் சுற்றுது, ஆனால் ரெண்டுமே வேறு வேறு ஸ்பீடில் சுற்றுது. சில நேரத்தில் வந்து எர்த்தும் மார்ஸும் வந்து ஒரே மாதிரி பேரலலாக போயிட்டுருக்கோம். அதனால் வந்து மார்ஸ் பார்க்குறதுக்கு வந்து நேராக போயிட்டுருக்க மாதிரி தெரியும். திடீர்னால எர்த்து வந்து மார்ஸை ஓவர்டேக் பண்ணிடும். ஓவர்டேக் பண்ணும்போது மார்ஸ் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து மார்ஸ் அப்படியே முன்னாடி வர்ற மாதிரி தெரியும். இதனால தான் வந்து ரெக்டாகிரேட் லூப்ஸ் நமக்கு பார்க்க தெரியுது. நீங்கள் ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது வேற ஒரு காரை ஓவர்டேக் பண்ணிங்கன்னா அந்த கார் பின்னாடி போகிற மாதிரி தெரியும். அதுதான் ரீசன். ஆனால் ரெண்டு காருமே முன்னாடி நோக்கி தான் போயிட்டு இருக்குது அந்த மாதிரி. ஆனால் அந்த காலத்தில் உள்ள மதங்கள் எல்லாமே வந்து இப்படி சூரியனை வந்து சோலார் சிஸ்டத்தில் நடுவில் வைக்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளலை. இதனால் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸும் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்தார். ஆனால் கடைசியில் எப்படியோ பப்ளிஷ் பண்ணார், டி ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தில். அவர் இதை பப்ளிஷ் பண்ணக்கூடிய டைம்லேயே வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தார். இப்போ பப்ளிஷ் பண்ண அன்னைக்கு வந்து இறந்து போயிட்டார். கடைசியாக அந்த அவர் பப்ளிஷ் பண்ண புக்கை பார்த்தாரு, பார்த்துட்டு அவர் இறந்து போயிட்டார். இந்த புக்கை பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராமில் வந்து சன் வந்து சென்டரில் இருக்கும், பிறகு அதை சுற்றி எல்லா கிரகங்களும் சுற்றுற மாதிரி இருக்கும்.
ஹியூமன் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் வந்து ஓல்டஸ்ட் இமேஜ், சன்னை வந்து சென்டரில் வச்சு வரைஞ்சது. மற்றபடி அந்த புக்கு ஃபுல்லுமே நிறைய டேப்லர் காலம் ரீடிங்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டு மூணு பக்கங்கள் மட்டும்தான் வந்து என்ன விஷயம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கிறாரு, மற்றபடி ஃபுல்லுமே அதுக்குள்ளே ப்ரூஃப் டேபுலேட்டட் காலம்ஸ் ரீடிங்ஸ் எடுத்தது, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்ன குவாடினேட்டில் இருக்குது அந்த ரீடிங்ஸ் ஃபுல்லுமே வந்து அந்த புத்தகத்தில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பேஜ் வந்து அராபிக் லாங்குவேஜில் கூட எழுதியிருக்காரு, ஒவ்வொரு ஹெட்டிங்ஸும் அராபிக் லாங்குவேஜ்லேயும் லாட்டினில் ரெண்டுலேயுமே எழுதியிருப்பார். ஸோ இதனால தான் அராபிக் அஸ்ட்ரானமர்ஸை வந்து அவரும் வந்து எங்கள் ட்ரெடிஷனில் உள்ள அஸ்ட்ரானமர் தான் அப்படின்ட்டு கிளைம் பண்ணிக்குவாங்க. அல்தூசி யூஸ் பண்ண அந்த டூசி கப்பிள் அப்படின்னு ஒரு டயக்ராம் உண்டு, அதே டயக்ராம் அப்படியே வந்து இந்த புக்கிலையும் அவரே யூஸ் பண்ணியிருப்பார். ஆல்மோஸ்ட் இந்த லேபிள்ஸ் கூட வந்து சேஞ்ச் ஆகிருக்காது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அல்பட்டானியை வந்து டைரெக்டாகவே அவர் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு புத்தகத்தில். ஸோ இந்த மாதிரி அராபிக் அஸ்ட்ரானமர்ஸ் வந்து அந்த புத்தகத்தில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. ஆனால் கடைசியாக ஆன்சர் கொடுத்தது வந்து அது நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் தான். ஆனால் இவருக்கு ஐடியாக்களை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 150 வருஷம் ஆச்சு. 150 வருஷத்துக்குள்ளால இவர் யாருன்ட்டே எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னது உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவர் யாரு அப்படின்னுட்டு எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சாங்க. 2010 தான் அவருக்கு கல்லறை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அவர் ஒர்க் பண்ண அதே ஃபார்ம்ப்ரூக் கத்தீட்ரல் சர்ச்சில் தான் ஒரு குறிக்கப்படாத ஒரு கல்லறையில் வந்து அவரை வந்து புதைச்சிருந்தாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதனால் 2010 வந்து அவரை மறுபடியும் வந்து ஒரு பெரிய செரிமோனியெல்லாம் வச்சு அவரை வந்து மறுபடியும் புதைச்சாங்க. நிறைய உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அஸ்ட்ரானமர்ஸ் மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து அந்த மாஸ் அட்டன் பண்ணதுக்காண்டி வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மறுபடியும் அதே சர்ச்சில் வந்து அவரை வந்து புதைச்சிருக்காங்க. இதுதான் அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்ட்டு அவருக்கு மண்டையோட வச்சு அனலைஸ் பண்ணி வரைஞ்ச ஃபோட்டோ. இன்னைக்கு இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சியை நிறுவினதே இவர் தான் அப்படின்னு இன்னைக்குள்ள அறிவியல் சமூகம் வந்து ஒத்துக்கு.